ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதான்டா வளர்ச்சி. உன்னை ஆசையோடு ஈன்றவளுக்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி. நாளும் ஒவ்வொரு பாடம் கூறும் காலம் தரும் பயிற்சி. உன் அரம்போடுதான் பின்னி வளரணும் தன்மான உணர்ச்சி. அந்த தன்மான உணர்ச்சி மிக்க இளைஞர்கள் எல்லாம் ஒன்று திரளணும். நம் தாத்தன பேர் திருடாதே அப்பா, திருடாதே ஐயா, திருடாதே ஐயா, திருடாதே திருடாதே அண்ணா, திருடாதே. ஏன் பாடல? அவன் தான் திருட்டு பயிலாயிட்டான், அவனை திருத்த முடியாது முடிவின்ட்டாரு. அப்போ என்ன பண்ணுறார், அடுத்த தலைமுறை தளிர்களை, எதிர்கால பிஞ்சுகளை அதை செதுக்க முடியாது, அதை சரி செய்ய முடியான்னு போய் திருடாதே பாப்பா திருடாதே, வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, ஒரு திறமை இருக்கு மறந்து விடாதே, திருடாதே பாப்பா திருடாதே. திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக்கொண்டே இருக்குது, அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது. திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது, திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. இவ்வளவு பாடி வந்த நம்ம தாத்தா ஒரு இடத்துல பாருங்க, இசையமைப்பாளன், இயக்குனர், பாடலாசிரியர் எல்லாம் சேர்ந்து உழைக்கிற நோக்கம் உறுதியாயிட்டா, உழைக்கிற நோக்கம் உறுதியாயிட்டா. இந்த உழைக்கிற நோக்கம் உறுதியாயிட்டாங்கிற வரியை அந்த பாடலை நீங்கள் கேட்கும்போது பாருங்கள், நாலு தடவை படிப்போம். ஏன்னா அதை வலியுறுத்தி சொல்லணும், அழுத்தி அழுத்தி சொல்லணும், மனசில் பதிகிற வரைக்கும் திரும்ப திரும்ப சொல்லணும் என்று. உழைக்கிற நோக்கம் உறுதியாயிட்டால் ஒதுக்கிற நோக்கம் இருக்காது, பதுக்கிற நோக்கமும் இருக்காது என்று. இங்கே பதுக்கிற நோக்கமும் ஒதுக்கிற நோக்கம் தான் இருக்குது, உழைக்கிற நோக்கம் உறுதியாகலை. இப்போ அதனால் உங்கள் பிள்ளைகள் வந்து இந்த பதுக்கிற கூட்டத்தை ஒதுக்கணும்னு நினைக்கிறோம். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். முதலீட்டை போய் கொண்டு வரம்ட்டு சிங்கப்பூர்லேருந்து சிலையை கொண்டு வரோம்னா அது எப்படி? இது அவருக்கு லீக்வானிக்கு அவர் நாட்டிலே சிலை இல்லை. 7.5 கோடிக்கு நான் விபி சிங்குக்கு சிலை, ஏன் விபி சிங் மாநிலத்தில் சிலை இல்லைப்பா? எதுக்கு சிலை, சிலை எதுக்கு கேட்டாரா லீக்வானியும்? அவர் நான் இறந்ததுக்கு பிறகு நான் வாழ்ந்த வீட்டை இடித்து தரமாட்டமாக்குங்கன்னாரு. ஏன்னா வந்தே போனாலும் இதான் லீக்கும் என் வீடு இல்லிக்குவான் வீடுன்னு. அப்படித்தானே இப்போ என்ன நின்னாலும் செல்ஃபி எடுக்கிறதுன்னு வந்துட்டான். எது நின்னாலும் ஒரு எருமாடு நின்றுதான், நல்ல எருமாடாக இருக்கேன், ஒரு செல்ஃபி போடுவோம். இப்படி இப்போ இந்த அங்கே போய் பல பேர் செல்ஃபி எடுப்போம், அவருக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால தான் அவர் நான் வாழ்ந்த வீட்டை இடிச்சிருந்துருங்கன்ட்டாரு. இவர் மன்னார்குடியில் வைக்கிறாராம், அதனால் நான் வந்தால் இவருக்கு சிங்கப்பூரில் வைக்கலான்னு இருக்கேன் நம்மளுக்கு. ஏன் இங்கே சிங்கப்பூரில் வைக்கிறீங்க? அவர் தாங்க போய் பெரிய முதலீடை கொண்டாந்தார், அதனால் தமிழ்நாடு பயங்கரமாக வளர்ந்துருச்சுருங்க. எங்கள் வளர்ச்சிக்கு பாடுபட்ட பெருந்தகை, அதனால் அங்கே சிங்கப்பூரில் சிலை. டேய் கால கொடுமையை பாருங்க, எப்படிப்பட்ட மேதைகள் இருந்த நாடு, இருந்த பிறந்து வளர்ந்த வாழ்ந்த இனம். மறைந்த ஐயா எம்ஜிஆர் அவர்கள் சொல்கிறார், என் உடன் பிறந்தார்களே, முதலமைச்சர் ஆயிட்டார், நாற்காலியில் உட்கார போகும்போது பேசுகிறாரு, இந்த நாற்காலிக்கு 4 கால்கள் இருக்குது, அதில் 1 கால் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்துன்றது அவருடைய கால்கள்ன்றது. இந்த எம்ஜிஆருக்கு வந்து எல்லா காதல் பாட்டெல்லாம் எழுதிக்கிட்டு இருந்தான், மக்களை பற்றி எழுதி அவர் மக்களை பற்றி சிந்திக்கிற தலைவன், மக்களை பற்றி பாடுகிற ஒரு கலைஞனாக மாற்றிய பெருமை நம்முடைய தாத்தா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தர் அவர்களுக்கு உண்டு. இப்போ தூங்காதே அண்ணா, தூங்காதே அப்பா அப்படி பாடலையே, தூங்காதே தம்பி தூங்காதே. நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கொடுத்து விட்டால் என்ன ஒவ்வொரு அதாவது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சொல்லியிருந்தார், அந்த பாடல் வந்து ஒரு திரை இசை பாடல் அல்ல, அது அத்தனையும் தத்துவ முத்துக்கள்னு. உண்மையிலேயே அவ்வளோ பெரிய தத்துவ வரிகள். என் தம்பி கந்தசாமி பேசும்போது, யாரை வேட்பாளராக நிறுத்தினாலும் எங்களை உயிரை கொடுத்தேனும் வென்று விடுவோம்னா அது வேணா. நான் கேட்பது என் உடன் பிறந்தார்களின் உயிரை அல்ல, நாங்கள் தமிழர்கள் என்ற உணர்வை முன்னிறுத்தி ஒன்றாக நில்லுங்கள், நாம் வென்று எடுத்துடலாம். உயிரெல்லாம் கொடுக்க முடியாத அளவு கொடுத்தாச்சு,
லட்சக்கணக்காக கொடுத்தாச்சு. நீங்கள் தமிழர்கள் என்ற உணர்வோடு ஒன்றிணைந்து நில்லுங்கள். உங்களுக்காக உயிர் தருவதற்கு உங்கள் உடன் பிறந்த உங்கள் அண்ணன் நான் நிற்கிறேன். நீங்க எதை பற்றி கொள்ளப்படாதீங்க. நம்முடைய தலைவர் நமக்கு கற்பித்தது என்ன? சத்தியத்திற்காக சாக துணிந்து விட்டால் சாதாரணமானவனும் சரித்திரம் படைக்கலாம்ங்கிறது. அது ஒன்றும் கிடையாது. சாக பயந்தவன் தரித்திரமாகிறான், சாக துணிந்தவனே சரித்திரமாகிறான். சாவுக்கு பயந்தவன் கோழையாயிறான், சாக துணிந்தவன் வீரனாயிறான். பயம் என்பது கோழைகளின் தோழன், வீரனுக்கு எதிரி. ஃபிடல் காஸ்ட்ரோ சொல்றான்ல, ஒருத்தன் அயோக்கியன் என்று தெரிந்தும் அவனை புனிதப்படுத்துவதற்காக பேசுகிறான் பாரா, அவன் தான் ஆக கொடுமையான அயோக்கியங்கிறான். என்ன செஞ்சாலும் ஆத்தாடி அவர் மாதிரி வருமா? ஆ, இப்படி பேசி 50 ஆண்டுகளா நான் என்ன படித்தேன், என்ன வேலைக்கு போனேன், என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், தெருவில் உணர்ந்துவிட்டேன். ஏ, இங்கே வாங்கப்பா. என் பங்காளி வடிவேல் சொல்கிறது நல்லவே மாறி பேசிகிட்டு இருந்தானப்பா, பைத்தியமாவே அந்த மாதிரி நல்லே மாறி தெரிஞ்சாங்க. இங்கே திராவிட மாடல் மாதிரி அது ஒரு குஜராத் மாடல்னு பேசியிருந்தாங்க கொஞ்ச நாள். ரெண்டு மாடலே ஓட்ட அம்பாசிடர் இருந்தால் இப்போ தான் நமக்கு தெரியுது. யாராவது தள்ளி விட்டால் தான் செல்ஃப் எடுக்கும்பு இருக்குது. அது அந்த நிலைமையில் வச்சுக்கிட்டு ரொம்ப பீத்துறாங்க மாடல் மாடல்ன்ட்டு. எதுக்காக 2000 ரூபாய் கொண்டு வந்தீங்க? அந்த தொகை, அந்த பணத்தை அச்சடிக்க 5000 கோடிக்கு மேலே செலவாயிருக்குன்றீங்க. சொல்கிறது நீங்கள் தான் சொல்கிறீங்க. எதுக்காக 1000 ரூபா நோட்டு செல்லாது? பணம் செல்லாது என்றால் ஊழல் லஞ்சம் ஒழியும். எப்படி ஒழியும் விளக்கங்க? தீவிரவாதம் ஒழிந்து விடும். எப்படி ஒழியும்? பெருங்கொடுமை நிகழ்ந்துருச்சு. இப்போ செப்டம்பர்லேருந்து அது செல்லாது, அது வரைக்கும் வங்கியில் மாற்றிக்கணுங்கண்ணா. ஒரு தம்பி சொல்கிறான், அந்த பத்திரிக்கையாளர் என்ற கேட்குறான், அண்ணன் டாஸ்மார்க்குள்ளோட வாங்குறது இல்லைண்ணே அப்படின்னு. அப்போ எவ்வளோ பெரிய கொடுமையாக இருக்குது பாருங்கள். அப்படி ஒரு ஆட்சி. இப்போ திடீர்னு 2 அங்கீகாரம் 4 மருத்துவமனை அங்கீகாரத்தை ரத்து பண்ணியிருக்கான் மத்திய அரசு, அதனுடைய மருத்துவ குழுமம். சென்னையில் அரசு மருத்துவமனை, ஸ்டான்லி அரசு மருத்துவமனை, தருமபுரியில் மருத்துவமனை, திருச்சியில் கியூஆப்ப விஸ்வநாதன் நம்ம தாத்தா பேரில் இருக்க மருத்துவமனை, புதுச்சேரியிலும் இருக்க மருத்துவமனை, அங்கீகாரம் ரத்து. ஏன்னு கேளுங்க. அங்கே சிசிடிவி கேமரா நல்லா இல்லை, கக்குசில் நல்ல சுத்தமாக இல்லை, கழிவற அது இல்லை. டேய், அதெல்லாம் நல்லா கவனி, அங்கே ஒரு கேமரா பொறுத்துன்னு சொல்கிறா. அதுக்காக அங்கீகாரத்தை ரத்து பண்ண நீ யார்? உனக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தவன் யார்? நான் முதலமைச்சர் ஆஃப் தமிழ்நாடு, சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. நீ சொல்லிடு இங்கே வா. நீ யார்? நீ யார்? என் நான் நடத்துகிற என் மருத்துவமனையில் அங்கீகாரத்தை ரத்து பண்ண நீ யார்? முதல்ல ஹூ ஆர் யூ? ஆட்டங்காட்டம் இல்லாமல் நீ வேலை. என்னை மாதிரி ஒரு சிவகங்க ராமநாதத்து காட்டான்ட்ட நீ ஜிக்கிக்கிட்டு ஒரு நாள் படுவாவார். என்ன ஆவாயினே எனக்கே தெரியாது. எத்தனை கேள்வி எழுப்புறேன், பதில் சொல்லியிருக்கலாம் யாராவது? என்னை தவிர்க்கிறார்களாம். இக்னோர் ஹிம், அவாய்ட் ஹிம், ஃபர்கெட் ஹிம். எத்தனை நாளைக்கு? எத்தனை நாளைக்கு ராஜா? 24 தேர்தலுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் என் ஆட்டம் மட்டும்தான் இருக்கும். நீ பாரு. நீ என்ன சொல்கிறதுன்னு தெரியல, யாரோட கூட்டணி வைக்கிறது, எவன் வருவான் போவான்னு தெரியல. இன்னும் தலைப்பிச்சிட்டு இருக்கேன். நான் வேட்பாளரை தேர்வு பண்ணி அறிவித்து வேலை செஞ்சுட்டு போயிட்டுருக்கேன். எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் பெருங்கூட்டணி வச்சுருக்கிறது நான் மட்டும்தான் தமிழ்நாட்டில். நானும் 8 கோடி மக்களும் கூட்டணி.